ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாமி டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட மார்னிங் ரொட்டீன் ப்ளாக் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி ரெண்டு ரெசிபிஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பேபி ஃபுட் ரெசிபி அண்ட் இன்னொன்று வந்து மஷ்ரூம் ஃப்ரை ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுவாக தான் இருக்கும், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாலா வந்து ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், விச் இஸ் சப்பாத்தியும் அதுக்கப்புறம் வந்து தால் கறியும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா இன்றைக்கி நான் எழுந்திரிச்சதே ரொம்ப லேட்டு. இங்கே வந்து வின்டர் சீசன் போயிட்டுருக்கிறதுனால நான் காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். 6 மணிக்கு அலாரம் வச்சு 7 மணிக்கு எழுந்திருச்சேன். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி லேசியாக இருப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்போவுமே நான் அலாரம் அடிக்கிற டைமுக்கு எழுந்திரிக்க மாட்டேன். என்னோடய மொபைலில் வந்து ஒரு 4-5 அலாரம் செட் பண்ணியிருப்பேன், அதில் கடைசி அலாரத்துக்கு மட்டும்தான் எழுந்திரிப்பேன். ஸோ நீங்கள் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து சப்பாத்தி போட்டாச்சு அண்ட் தால் ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கேரட் மட்டும் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி ஒரு வெஜிடபிள் எடுத்துக்குவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கேரட் பேக் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து நான் 8:00 உள்ளார கொடுக்கணும். இப்போ நம்ம சின்ன மேடம் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. இவங்க வந்து நான் எழுந்திரிச்சு வந்தோடனே என் கூடவே எழுந்திரிச்சு வந்து இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளானது. ஸோ ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணி கொஞ்சம் கொதிச்சோன்னே இதில் நம்ம ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பிள் கூடவே நம்ம வந்து இந்த 4-5 டேட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இது கூட 4 பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு நாள் பாதாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து வால்நட் கொடுக்கலாம், ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ் கழித்து திரும்ப அந்த ஃபுட் கொடுங்க. சேம் டேஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பசங்களுக்கு போர் அடிச்சிடும், சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அண்ட் தென் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து நீங்கள் வந்து மிட் மார்னிங்கில் கொடுக்கலாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம். நைட் மட்டும் வேணால் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணுறதுனால அது நைட்டில் கொடுக்கறது அந்தளவுக்கு நல்லது இல்லை. அது உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுலாம். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நமக்கு பாயில் ஆகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக் ஆகிருக்கு, டேட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வரணும். இப்போது இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து இப்போ பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்தி அண்ட் ரொம்ப வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், கண்டிப்பாக எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம சின்ன மேடம் ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சாங்க அப்படின்னா சாப்பிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் தூங்குவாங்க, அது வரைக்கும் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம மஷ்ரூம் ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான, ஈஸியான, அதே சேம் டைம் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. உங்கள் யாருக்காவது மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் தான் ஆட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஆயில் பிடிக்கும் அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் சீக்கிரம் குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனியன் குக் ஆகிட்டுருக்க இந்த டைமில் நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒன்ஸ் தக்காளியும் வெங்காயமும் நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. Thank you.
இப்போ இந்த மஷ்ரூமை நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாஸ் வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணிங்கன்னா தாராளமாக போதும். ஸோ ஹாஃப் கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இப்போ இந்த மசாலாவில் உள்ள ராஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த தயிரும் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்ஸ் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம இதில் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மஷ்ரூமில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி இருக்கும். அண்ட் நம்ம இப்போது தண்ணியோடு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஐ திங்க் ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் இது வேகட்டும். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மஷ்ரூம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. அண்ட் மஷ்ரூம் குக் ஆனதுக்கப்புறமா அதில் உள்ள தண்ணியெலாம் நிறையா வந்து டிசால்வ் ஆகி வரும். ஸோ இந்த தண்ணி வத்துறதுக்காக நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது இதில் நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரம் மசாலா வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறது தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கரம் மசாலா லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மஷ்ரூமில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா டிசால்வ் ஆகி எவாப்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி குக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரை சூப்பராக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை லைட்டாக தட்டி விட்டுருங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.